மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளில் கள் நிர்பாணம் விற்க அனுமதி வழங்க வேண்டும் என்று புதுக்கோட்டையில் அனைத்து விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் நல்லசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய நல்லசாமி, தென்னை மரத்திலிருந்து கள் இறக்கி நிர்பாணம் விற்பனை செய்யப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது வரவேற்பதாகவும், அதேபோன்று பனை மரத்திலிருந்தும் கள் இறக்கி பானம் தயாரித்து விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் மூடப்படும் டாஸ்மாக் கடைகளில் நீர்பானம் மற்றும் கள் விற்பனை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழக அரசு வலியுறுத்தியுள்ளார். இந்த டாஸ்மாக் மதுக்கடைகள் அனைத்தையும் நீரா மற்றும் கள் விற்பனை நிலையங்களாக மாற்றி அறிவிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். கள்ளோ நீராவோ ஒரு தடசியப்பட வேண்டிய போதைப்பொருள் அல்ல. தமிழ்நாடு அரசு நீரா இறக்குவதற்கு அண்மையில் அனுமதி அளித்திருக்கின்றது. அதே நேரத்தில் தென்னையிலிருந்து நீரா இறக்குவதற்கு மட்டுமே அனுமதி அளித்திருக்கின்றது. பனை ஈச்ச மரங்களிலே இருந்தும் நீரா இறக்க முடியும், கள் இறக்க முடியும், அந்த அறிவிப்பை வெளியிடவில்லை. ஆக அதையும் சேர்த்து அரசு வெளியிட வேண்டும்.